நடராஜா ரவிராஜ் கே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரர் ரவிராஜின் படுகொலை தொடர்பான வழக்கின் நீதிமன்ற தீர்ப்புடன் கடந்த காலத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பான விசாரணைகளுக்கு என்ன நடக்கும் என்பது தொடர்பிலும் இந்த படுகொலைகளை நிகழ்த்திய கொலையாளிகள் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்படுவார்களா பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நியாயம் கிடைக்குமா போன்ற விடயங்களில் பாரதூரமான கேள்விகள் எழுந்துள்ளன முடக்கப்பட்டிருந்த ரவிராஜ் படுகொலை குறித்த விசாரணைகள் ஆட்சி மாற்றத்தை அடுத்து போலீசாரினால் துரிதப்படுத்தப்பட்டிருந்தன இதன்போது ரவிராஜின் கொலையை நேரில் கண்ட சாட்சி கூட வெளியில் வந்து ஈற்றில் பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகளால் ஜூரிகள் சபை கோரப்பட்டதை அடுத்து ஜூரிகள் சபை நியமிக்கப்பட்டது அப்படி நியமிக்கப்பட்ட ஜூரிகள் சபையானது கடைசியாக அளிக்கப்பட்ட சாட்சியின் அடிப்படையில் அதுவரையில் நடராஜ ரவிராஜ் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தவர்களையும் சந்தேகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தவர்களையும் விடுதலை செய்வதற்கு ஏகமனதாக தீர்மானித்தது நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக எமக்கு பிரச்சனை இல்லை ஏனெனில் ஜூரி சபையின் தீர்ப்பை நீதிமன்றம் அறிவித்திருந்தது ஆனால் இதனை தெளிவாக படுகொலை என நிரூபிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இப்படியான தீர்ப்பின் மூலம் படுகொலைக்கு உள்ளாகியவர்களின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்குமா என்ற விடயம் தொடர்பில் எமக்கு கேள்வி இருக்கின்றது அது முதலாவது கேள்வி அது அப்படி நடக்கப்போவதில்லை எமக்கு இருக்கின்ற இரண்டாவது கேள்வி என்னவென்றால் படுகொலைகளுக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் செயற்படுவோம் என தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தது கொலையாளிகளையும் ஊழல் பேர்வழிகளையும் கைது செய்வதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது அந்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறுகின்ற விடயமானது ரவிராஜ் படுகொலை சந்தேக நபர்களை விடுதலை செய்ததன் மூலமாக கணிசமான ரீதியில் நிரூபணமாகியுள்ளது இதன் மூலம் மக்களின் நம்பிக்கை குலைந்து போவதை நிறுத்த முடியாது போகும் இதனால் நாட்டிற்குள் மட்டுமன்றி சர்வதேசத்திலும் இது தொடர்பாக கேள்வி எழும் ரவராஜ் படுகொலை தீர்ப்பு உள்நாட்டில் மாத்திரமன்றி சர்வதேச ரீதியிலும் பெரும் நெருக்கடி ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கும் சமன் ரத்னபிரியா குறிப்பாக கடந்த ஆட்சியின் போது தெரிவிக்கப்பட்ட மின்சார கதிரை அச்சம் மீண்டும் எழலாமென்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாம் மின்சார கதிரை தொடர்பாக குறித்து அனைவரும் அறிவர் இலங்கையில் போரில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நிறுத்தப்பட்டு மின்சார கதிரைக்கு கொண்டு செல்லப்படுவர் என்றே பேசப்பட்டது ஆனால் ஆட்சி மாற்றத்தை அடுத்து அந்த நிலை மாறியது எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாட்டிற்குள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நாட்டின் ஆட்சியாளர்களால் தீர்மானம் எடுக்கப்பட சர்வதேசத்தினால் இடமளிக்கப்பட்டது சர்வதேசத்தை நாட்டிற்கு தேவையான விதத்தில் கையாள்வதற்கான நிலை ஏற்பட்டது ஆட்சிக்கு வந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஊடாக அரசாங்கத்தின் ஊடாக நாட்டு மக்களுக்கு அவசியமான நீதியை நிலைநாட்டுவதற்கான பொறிமுறை உருவாக்கப்படும் என்ற நிலைப்பாட்டை சர்வதேசம் ஏற்றிருந்தது இந்த வாக்குறுதியை இலங்கை ஆட்சியாளர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வழங்கியிருந்தனர் ஜனாதிபதி இதனை ஜெனீவாவிற்கும் நியூயார்க்கிற்கும் சென்று கூறியிருந்தார் பிரதமரும் இவ்விதத்திலேயே கூறியிருந்தார் அரசின் வெளிவிவகார அமைச்சரும் இதே விதத்திலேயே கூறியிருந்தார் அழுத்தம் அளிக்க வேண்டாம் இந்த விவகாரத்தை நாட்டிற்குள் கையாள்வதற்கு எமக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் என பல்வேறு அமைப்புகளும் சென்று கூறியிருந்தன அதற்கு இடமளிக்கப்பட்டது ஆனால் ரவிராஜின் படுகொலை குறித்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலம் அப்படி இடமளிக்கப்பட்டமை கேள்விக்கு உட்படுத்தப்படும் இது பட்டப்பகலில் இடம்பெற்ற படுகொலை அரசியல் முக்கியஸ்தர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் தமிழ் அரசியல் கட்சியின் முக்கியஸ்தர் அந்த படுகொலை வெளிக்கொண்டுவரப்பட்டு கொண்டிருக்கையில் அதில் சம்பந்தப்பட்டவர்களை விடுவிக்கும் நிலைக்கு இந்த நாடு தள்ளப்படுமானால் நாட்டில் நீதியை நிலைநாட்டும் பொறிமுறைகளில் பலவீனமான நிலை காணப்படுகின்றது என்பதை சர்வதேசம் விழுங்கிக் கொள்வதை தடுக்க முடியாது போகும்